வணக்கம் தமிழ்ஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா இந்தியன் 2, அதாவது தாத்தா வராரு கதரை விட போறாரு அப்படின்னு ஒரு பயங்கரமான பாட்டு கொடுத்து மொத்த இண்டஸ்ட்ரியை குழப்பி விட்ட இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்தியன் 1 ஒரு கல்ட் கிளாசிக்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல வர சாங்ஸ் ஆகட்டும், இதுல அந்த ஸ்டோரி, அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாமே எவ்வளவு சூப்பரா இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா, அந்த அளவுக்கு ஒர்த்தா இருந்துச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோ கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல கமல்ஹாசன், அப்புறம் யார் யார் நடிச்சிருக்கானா, சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங், ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. பெரிய பட்டாளமே இருக்கு. முக்கியமா கலைவாணர் விவேக் நடிச்சிருக்காரு, மனோபாலா, நெடுமுடி இவங்கெல்லாம் இல்லை நம்ம கூட, பட் இருந்தாலும் அவங்க நடிச்சிருக்காங்க. பாபி சிம்மா நடிச்சிருக்காரு, ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இவ்வளோ பேர் நடிச்சு இந்த படம் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து நம்ம கமல் சார், அதாவது தாத்தா, இந்தியன் தாத்தாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் படம் இருக்கு. என்னதான் இந்த படத்துல வந்து இந்தியன் 1 இம்பேக்ட் அவ்வளோவா இல்லைனாலும் ஓரளவுக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டோரி தான் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்தனால இந்த படம் செம்மையாக அடி வாங்கிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் நான் பார்த்துட்டு இன்னும் எல்லாரும் ஒக்கியா இருக்குன்னு சொல்றாங்க, சாங்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, நல்லா இல்லைன்னு சொன்னாங்களே, ஏன் இப்படி சொல்றாங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் என்னதான் இருந்தாலும் ரொம்ப அருமையான சாங்ஸு, ஸ்டோரி நல்லா இருந்தது. பட் ஆனால் செகண்ட் ஆஃப் மூவ் பண்ணக்கப்புறம் ஆனால் இவ்வளோ ஸ்லோவாக போகுது. இவர் என்ன என் வருமா, ஒரு வருமா கலைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காரு. டாக்குமெண்ட்ரி மாதிரி மாறுது படம் அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து விஜய் மல்லையா ஆகட்டும், இல்லை பெரிய பெரிய இன்னும் நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களை கலைக்கிற சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் சங்கருக்கு வந்து சுஜாதா இல்லாத ஒரு பெரிய அடியாக தான் இருக்கும். ஏன்னா சுஜாதா இருக்கும்போது பயங்கரமாக இருக்கும் டைலாக்ஸ் வந்து, கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேயும் அவர் மாற்றி எழுதுவார். ஸோ அதெல்லாம் இங்கே பயங்கரமான மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு லாஸ்ட்டு 30 ஃபைட்லாம் எதுக்குன்னே தெரியல, கோ பேக் இந்தியன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்ததுக்கப்புறம் படம் வந்து அப்படியே ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. திருப்பி ஹைப் கூட்டுற மாதிரி கடைசியில் எப்படி விக்ரம் படத்தில் ரோலக்ஸை கூப்பிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த இந்தியன் 3 வந்து சேனாபதியோட அப்பா கதையை கொண்டு வராங்க. ஸோ அது வந்து தேர்ட் பார்ட்டில் தான் நமக்கு தெரியும் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேரக்டர் வைஸ், அந்த லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ நீங்கள் இந்தியன் 2 போயிட்டு தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபீல் கிடைக்கும். பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக பண்ணாலும் உங்களுக்கு மொக்க படம்னு ஃபீல் ஆகலாம். பட் தேர்ட் பார்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா கமலே சொல்லியிருந்தாரு, நான் இதுக்கு தேர்ட் பார்ட்காக தான் ஒத்துக்கிட்டேன். என்ன கேட்டிங்கன்னா தேர்ட் பார்ட்டாக ஒத்துக்கிட்டா இவ்வளோ பெரிய படம் வேஸ்ட்டாக தாங்க போகுது. செகண்ட் பார்ட்டே வந்து வேஸ்ட்டாக போன மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட் பார்ட் எல்லாரும் வந்துட்டு தேவையில்லாமல் ஒரு ஃபர்னிச்சரை டேமேஜ் பண்ணிட்டீங்களா அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, மீம்லாம் போட்டு. தேர்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2025 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அது நல்லாயிருக்கும். மேபிலாம் இல்லை, நல்லாவே இருக்கும் தான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் அது வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஏன்னா இந்தியன் 2 ட்ரெய்லர் பார்க்கும்போது பெரிய ஹைப்லாம் கிடைக்கல. பட் இந்தியன் 3 ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு நல்ல ஹைப் இருந்தது. இதில் சித்தார்த் அவர் கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருந்தார். அவர் ப்ரெஸ் மீட்டில் ஆகட்டும், இல்லை வர ஃபங்க்ஷன்லாம் ஓப்பராக அவர் ஆட்டிடியூட் காமிச்சார், படம் ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருந்தார். பட் ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கமல் சார் வந்து பயங்கரமான ஆக்டிங்க, வழக்கம் போல் ஏகப்பட்ட கெட்ட ட்ரை பண்ணியிருக்காரு, அது எல்லாமே சூட் ஆகுது. என்ன தான் இருந்தாலும் ஒரு 102 தாத்தா பறக்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்க முடியாமல் இருந்தாலும் லாஜிக்கலாக இல்லாமல் சினிமாவை மேஜிக்காக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்தியன் 2 ஒரு கமர்ஷியல் படம் வித் சம் ட்ராக் எலிமெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்தியன் 2 நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100/70. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தேவாஸ்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை முகம் வந்துடாதீங்க.